தற்போதைய அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டைகளை பாதி விலைக்கு வாங்கிய ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்துணவு முட்டைகளை வாங்கி பயன்படுத்திய ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சத்துணவு முட்டைகளை கொண்டு ஹோட்டலில் ஆம்லெட் ஆஃப் பாயில் போட்டது அம்பலமானதை அடுத்து அந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டைகளை பாதி விலைக்கு வாங்கி பயன்படுத்திய ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், தற்போது திருச்சி துறையூரில் சத்துணவு முட்டைகளை பாதி விலைக்கு வாங்கி பயன்படுத்தியதாக ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா வினோத், தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய சட்டுகளுக்காக இலவசமாக முட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி வழங்கப்படும் முட்டைகள் திருச்சி மாவட்டம் துறையூரில் நேற்று வந்து ஒரு தனியார் ஹோட்டலில் வந்து ஆம்லெட்டுக்காக விற்பனை செய்யப்பட்டு அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படும் வீடியோ வந்து வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பள்ளி கல்வித்துறை மூலம் சத்துணவு துறை ஆசிரியர்கள் வந்து இந்த முட்டையை வந்து எப்படி தனியார் ஹோட்டலுக்கு வழங்கினார்கள் என்பது குறித்து மிகப்பெரிய ஒரு வேதனையை தெரிவித்திருந்தனர் சமூக ஆர்வலர்கள். இந்த நிலையில தற்பொழுது திருச்சி துறையூரில் உள்ள அந்த ஹோட்டலுக்கு வந்து உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வட்டாட்சியர் மோகன் முன்னிலையில வந்து தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தனியார் பள்ளிக்கு வந்து எப்படி அரசு முட்டைகள் வழங்கப்பட்டது, யார் தலைமை ஆசிரியர் மூலம் வழங்கப்பட்டதா அல்லது சத்துணவு ஆசிரியர் மூலம் வழங்கப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியாக நடவடிக்கையும் விசாரணையும் நடைபெற்று வருவதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ள நிலையில வந்து அங்கன்வாடி ஊழியர்களிடம் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது துறையூர் பகுதியில் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து யாராவது அந்த முட்டையை விற்பனை செய்வார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த முட்டை விற்பனை வந்து எவ்வளவு நாளாக நடைபெற்று உள்ளது, இதனால் வந்து எவ்வளவு முட்டைகள் வந்து நாள்தோறும் வந்து வெளி உணவகங்களுக்கு சென்றுள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில தற்போது வந்து சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே போல திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்து முட்டைகள் வந்து தனியார் உணவகங்களுக்கும் தனிநபர்களுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு தகவல் எழுந்துள்ளது. ஆகையால் துறையூர் மட்டுமில்லாமல் திருச்சி மாவட்டம் முழுவதுமே இது போன்று முட்டைகள் விற்பனை செய்வது தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வினோத், சத்துணவு முட்டைகளை வாங்கி ஹோட்டலுக்கு பயன்படுத்தியதாக எழுந்த புகாரை அடுத்து ஹோட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.